வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் டிக்கா மசாலா. சிக்கன் டிக்கா மசாலா சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டல்ஸ்க்கு தான் போகணும்னு கிடையாது, நம்மளே வீட்டில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் டிக்கா மசாலா செய்கிறதுக்கு 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவு கட்டியான தயிர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் கரம் மசாலா. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இதை 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப நெய் ரொம்ப பட்டர்லாம் தேவைப்படாது, அந்த 1 ஸ்பூன் அளவு தான் தேவைப்படும். இப்போ நம்ம பரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலாலாம் போட்டு, அந்த சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு தண்ணிலாம் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, இந்த மசாலாலே இந்த பட்டர்லேயே அது வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பரட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த சிக்கனை நம்ம பரட்டி போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்கள் சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த டிஷ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ 2 தக்காளி மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த தக்காளி இந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. இப்போ பாருங்கள் நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாய்த்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. காரம் வந்து உங்களுக்கு தேவை மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு. உப்பு வந்து நம்ம சிக்கனில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மிளகாத்தூள் அந்த தனியாத்தூளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி சுருண்டு வதங்கி வரணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 150 ml தண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1 டம்ளர் அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதித்த உடனே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சிக்கன், அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டோடனே இப்போ வந்து கசூரி மேத்தி கொஞ்சமாக எடுத்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் என்கிட்ட இல்லை, அதனால் நான் பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அவ்வளோதான். பாருங்கள் நம்மளுடைய சிக்கன் டிக்கா மசாலா சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சப்பாத்திக்கோ இல்லைனா ஃப்ரைட் ரைஸ்க்கோ நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.